நெல்லை மாநகராட்சியின் பொதுமக்கள் குறை தீர்ப்பு மைய பராமரிப்பு பணிக்காக ஒதுக்கப்பட்ட தொகைக்கும் செலவு செய்யப்பட்டதாக சொல்லப்பட்ட தொகைக்கும் 50 லட்சம் ரூபாய் அளவுக்கு வித்தியாசம் இருப்பதாக பகீர் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஆர்டிஐ ஆவணங்கள் சொல்வது என்ன? நெல்லை மாநகர மக்களின் அத்தியாவசிய பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் திருநெல்வேலி மாநகராட்சி சார்பில் கட்டணமில்லா தொலைபேசியின் அறிவிக்கப்பட்டு அது நெல்லை அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் வந்து நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. இதற்கான கட்டணமாக கடந்த 5 ஆண்டுகளில் 30 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக நெல்லை மாநகராட்சி தகவல் தந்துள்ளது. இதே தகவலை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பெற முயன்றபோது அவர்கள் 85 லட்சம் ரூபாயை பெற்றுள்ளதாக தெரிவிக்கிறார்கள். இதில் 50 லட்சம் ரூபாய் முறைகேடாக இவர்களுக்கு கிடைத்தது எப்படி என்கிற கேள்வி எழுகிறது. குடிநீர், சுகாதாரம், தெருவிளக்கு உள்ளிட்ட சேவைகளில் எழும் புகார்கள் தொடர்பாக 1800-425-4656 என்ற எண்ணில் இலவச சேவை மையத்தினை தொடர்பு கொள்ளலாம் என நெல்லை மாநகராட்சி அறிவித்துள்ளது. நுகர்வோர்களின் புகார்களை பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்கும் சேவை மையங்களின் பராமரிப்பு பணியை அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி மையம் ஒப்பந்தம் பெற்று செயல்படுத்தி வந்தது. இந்த ஒப்பந்த பணிகள் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்ட ஆர்வலர் பிரம்மா எழுப்பிய கேள்விக்கு நெல்லை மாநகராட்சி நிர்வாகமும் அண்ணா பல்கலைக்கழகமும் முரண்பட்ட பதிலை கொடுத்துள்ளனர். June 2016 தொடங்கி August 2020 வரை புகார் சேவை மையத்தின் பராமரிப்பு பணிக்கு 30,30,696 ரூபாயை ஒதுக்கியுள்ளதாக நெல்லை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. August 2016 தொடங்கி September 2020 வரை பராமரிப்புக்காக அண்ணா பல்கலைக்கழகம் 85,351 ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக கூறியுள்ளது. கடந்த ஆண்டில் மட்டும் 1500-க்கும் மேற்பட்ட புகார்கள் தீர்வு காணப்படாமல் உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் 500-க்கும் மேற்பட்டே உள்ளது. என்ன நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டதோ அந்த நோக்கம் அதில் செயல்படுத்தப்படவில்லை. இந்த டோல் ஃப்ரீ பராமரிப்பு என்ற வகையில் மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்துள்ளதோ என்ற ஐயப்பாடு நிலவுகிறது. தமிழக அரசு இதனை உடனே விசாரணை செய்ய உத்தரவிட வேண்டும். இதில் பணிபுரியும் 2 பணியாளர்கள், அந்த 2 பணியாளர்களில் ஒரு பணியாளர் இப்போது பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் பணியை விட்டு சென்று விட்டதாகவும், அதே சமயத்தில் அந்த பணியாளர் இல்லாமல் ஒரு பணியாளர் மட்டுமே இயங்கி வருகிறது. இது போன்று பல தகவல்கள் கேட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் தகவல் கேட்டு அனுப்பிய மனுவின் அடிப்படையிலும் இதில் தகவல் வழங்காமலும் மறுத்து வருகிறது. மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் இந்த முரண்பட்ட தகவலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்கிறது நெல்லை மாநகராட்சி நிர்வாகம். இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது அவர்கள் தாங்கள் கொடுத்த தகவல்கள் அனைத்தும் உண்மை அப்படிங்கிற தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க. அதோடு மட்டுமில்லாமல் திருநெல்வேலி அண்ணா பல்கலைக்கழகம் மாநகராட்சியில் வந்து செயல்படுத்தி வந்த ஸ்கேடா, அதோடு மட்டுமில்லாமல் இந்த டோல் ஃப்ரீ எண், இடிபி என தாங்கள் செய்து வந்த பணிகள் அனைத்தையும் உடனடியாக நிறுத்திக் கொள்வதாக கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்துள்ளதாக பொதுமக்களுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. இதனை திருநெல்வேலி மாநகராட்சி மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் தீர்க்க முன் வருவார்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்துள்ளது. கணக்கில் வராத 50 லட்சம் ரூபாய் எங்கிருந்து வந்தது என்ற கேள்விக்கு இரு தரப்பிலும் விளக்கம் பெற News 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி முயற்சித்தது. ஆனால் எந்த பலனும் கிடைக்கவில்லை. இது குறித்து அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய டீன் அவர்களுடைய முதல்வரை நாம் தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அவர்கள் வேறு பணியில் தாங்கள் ஈடுபட்டு இருப்பதாகவும் தற்போது தங்களை சந்திக்க இயலாது அப்படிங்கிற தகவல்களையும் சொல்லியிருக்கிறாங்க. இதனால் அண்ணா பல்கலைக்கழகத்தின் விளக்கத்தை நம்மால் பெற முடியாத சூழலே ஏற்பட்டிருக்கிறது. இதனிடையே நெல்லை மாநகராட்சியின் பொதுமக்கள் சேவை மைய பராமரிப்பு பணிகளை தொடர இயலாது என்று அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் கடிதம் எழுதியுள்ளது. 4 ஆண்டுகால ஒப்பந்தத்தை ஏன் திடீரென பல்கலைக்கழகம் ரத்து செய்தது? 50 லட்சம் ரூபாயை ஒதுக்கியது யார்? இந்த கேள்விகளுக்கு விடை தெரிந்தால் மட்டுமே
சேவை மைய பராமரிப்பு குளறுபடி விவகாரத்தில் தெளிவு பிறக்கும்.